Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாக் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு என்னோட டே எப்படி போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சில ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கு, அதெல்லாமே வந்து நம்ம வெளியில போய் கம்ப்ளீட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஆஸ் யூஷுவல் வந்து மார்னிங் என்னோட ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம வெளியில போகும்போது சரி ஒரு குட்டி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். ஸோ நீங்க எல்லாம் வந்து இங்க எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ரெசிடென்சியல் பிளேசஸ் எல்லாம் நீங்க பாத்திருக்க சான்சஸ் கிடையாது. ஸோ இங்க ரெசிடென்சியல் பிளேசஸ் எப்படி இருக்கு, வீடெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இங்க வீடுங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிளாட்ஸ் இருக்கு, அப்புறம் இண்டிவிஜுவல் ஹவுசஸும் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து நான் உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நம்ம வந்து வெளியில கிளம்பலாம். ஸோ மார்னிங் வந்து தியா ஸ்கூலுக்கு போயாச்சு, 3:00 தான் வருவா. ஸோ 3:00 அவளை போய் கூட்டிட்டு வரணும். சோ இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கண்டிப்பா வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஸோ இப்போ வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஆரதி அக்கா வந்து லஞ்சும் வந்து சப்பாத்தியே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சப்பாத்தி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த சப்பாத்தி மாவு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி நாள் நைட்டே வந்து நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ ஊற ஊற வந்து நல்லா சாஃப்டாக வரும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஆரதியா பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரோல் கேட்டிருந்தா, அதனால நியூட்டெல்லா ஜாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து மேலே வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ரோல் பண்ணி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இந்த நியூட்டெல்லா ஜாம் நம்ம நார்மலாக போடும்போது மத்தியானம் சாப்பிடும்போது அந்த ஜாம் எல்லாம் நல்லா ஊறி வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு சப்பாத்திலையும் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டாக நான் கட் பண்ணி அவளோட டிஃபன் பாக்ஸில் நான் வச்சுட்டேன். ஸோ இதுக்குள்ளே வந்து வேணும்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் வைக்கலாம், பனானா வைக்கலாம், ஸ்ட்ராபெரி இருந்தால் வைக்கலாம், செரீஸு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு கூட நீங்கள் ரோல் பண்ணிங்க அப்படின்னா மத்தியானம் சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ தியாவோட டிஃபன் பாக்ஸ் இது தான். ஸோ ஒவ்வொரு இதில் வந்து சப்பாத்தி இந்த ரோல்ஸ் எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு இன்னொரு அந்த பாக்ஸில் வந்து ஏதாவது ஒரு புட்டிங் ஏதாச்சும் வைப்பேன். ஸோ நார்மலாக வந்து இங்கே வந்து குழந்தைங்க வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு ரெகுலராக வந்து அந்த புட்டிங் அப்படிங்கிற ஒரு ஸ்வீட் ஏதாவது சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் தேவைப்பட்டால் சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு கேக் வந்து வச்சுருந்தேன். இது வந்து ஒரு மில்க் கேக்கு தான். அதுக்கப்புறம் வந்து இந்த யோகர்ட் ட்ரிங்க்கு, இது வந்து யோகர்ட்லேயே வந்து ட்ரிங்க் மாதிரி இருக்கும். ஸோ தேவைப்பட்டால் குடிச்சுக்குவா, இல்லைன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆரதியாவுக்கு வந்து இந்த பால் ஊற்றி நாட்டு சக்கரை போட்டு சப்பாத்தி வந்து ஊற வச்சு வச்சுட்டேன். ஸோ இது வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்டாகவே நான் கொடுத்துட்டேன் அவளுக்கு. பாய் பாபா, சி பாய் பாபா. பாய் டியா, பாய். ஸோ எனக்கு வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சப்பாத்தியே வந்து ரெடி பண்ணிட்டேங்க. மார்னிங் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து மீதியான ரைஸை வந்து இப்போ வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியை வந்து வடிச்சுட்டு மோர் மாதிரி கலக்கி நான் மார்னிங்கில் குடிச்சிருவேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது தண்ணிக்கு பதில் நான் இதை குடிச்சுக்குவேன். ஸோ இந்த ட்ரிங்க் வந்து நம்ம உடம்புக்கும் நல்லதுங்க, ரொம்ப குளிர்ச்சியும் கூட. ஸோ இந்த சம்மரில் தான் வந்து இங்கே குடிக்க முடியும். வின்டர் வந்தது அப்படின்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும், இதெல்லாம் குடிக்கணும்னு கூட தோணவே தோணாது. ஸோ அதனால் வந்து இப்போ இந்த ட்ரிங்க் வந்து ரெகுலராக நான் வந்து கொஞ்சம் ரைஸ் இருந்தால் கூட அதில் தண்ணி ஊற்றி வச்சுருவேன். ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது வந்து நம்மளுக்கு. ஸோ இப்போ வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாவோட ஓல்ட் கிளாத்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்க கிளாத்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குது, துணி எல்லாமே சூப்பராக இருக்குது, பட் அவளுக்கு வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி துணியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க
ஸ்கூல் கிட்ட வந்து ஒரு பூத் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அங்கே கொண்டு போய் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இல்லாத குழந்தைங்களுக்கு வந்து அவங்களே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுல இருந்து வந்து நல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து செப்பரேட் பண்ணி ஏஜ் வைஸ் செப்பரேட் பண்ணி வந்து இல்லாத குழந்தைங்களுக்கு இந்த ஆஃப் நைட்ஸ்க்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இங்கிருந்தே போயிடும். ஸோ அவளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நிறைய இருக்கு. லாஸ்ட் வீக் தான் வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து கிளாசட் எல்லாம் கிளீன் பண்ணோம். ஸோ அதில் வந்து நிறைய ட்ரெஸ் வந்து நல்லா இருந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு பேக்ல போட்டு வச்சிருக்கேன். இப்போ அதை போயிட்டு நம்ம வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த வீக்கெண்டில் வந்து அவங்க அந்த பூத் வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால இன்னைக்கு இப்போ வந்து நான் டக்குன்னு அதை போய் வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ லஞ்சுக்கு வந்து மார்னிங் நான் வந்து தக்காளி தொக்கு பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு ஃபிஷ் வாங்கியிருந்தோங்க. ஃபிஷ் வந்து நாங்கள் நார்மலாக ஃப்ரீசரில் தான் வைப்போம், ஏன்னா வாங்கின உடனே வந்து குக் பண்ண மாட்டோம். அதனால நாங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 2 days கழித்து நான் குக் பண்ணுவோம். ஸோ இதை வந்து டீஃப்ராஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சோண்டு ஹாட் வாட்டர் மட்டும் மேலே ஓப்பன் பண்ணாமல் மேலே ஹாட் வாட்டர் மட்டும் போட்டு டீஃப்ராஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் மேரினேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மேரினேட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளோர், மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது ஃபிஷ் மசாலா, ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா சில்லி பவுடர், கரம் மசாலா, கறி மசாலா இதெல்லாம் சேர்த்து நீங்கள் போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். நான் இப்போ வந்து ஃபிஷ் மசாலா யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக பாப்ரிக்கா பவுடர் சேர்க்குறேங்க. அதுக்கப்புறம் இதோட வந்து நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இங்கே வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அரைச்சி வைக்கிறது இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் வந்து நான் பாட்டிலே நான் வாங்கிக்கிறது. ஸோ இங்கே அரைச்சி நம்ம வச்சோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பச்சையாக ஆகிடும். அதனால் வந்து அப்போ தேவைப்படும் போது நான் அரைச்சி நான் வச்சுக்குவேன். ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா இதை வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நீங்கள் இதை மேரினேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் மத்தியானம் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக மேரினேஷன் வந்து ஓவர் நைட் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதை மேரினேட் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 2 to 4 hours வந்து மேரினேட் ஆனாலே போதும். ஸோ இப்போ கிளம்பியாச்சு. நம்ம கொண்டு போய் இந்த பேக் வந்து நம்ம ஸ்கூலில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடலாம். ஸோ இப்போது தியாவோட ஸ்கூல் கிட்ட போயிட்டு இருக்கேன். போயிட்டு இந்த பேகை வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே இருக்கிற வீடெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே நம்ம ஃப்ளாட்லேருந்து வெளியில் வந்த உடனே வந்து ஃபுல்லாகவே வந்து பின்னாடி பேக் சைடில் வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் பிளேசஸ் தான். இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸ்ஸு. அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுசஸ். மேக்ஸிமம் எல்லா வீடுமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். எல்லா ஹவுசஸுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் வந்து ஒட்டி ஒட்டியே இருக்கும். ஒரு வீடும் இன்னொரு வீடும் வந்து கேப் இருக்காது. ஸோ எல்லா வீடும் பார்த்தீங்கன்னா ஒட்டி ஒட்டி தான் இருக்கும். ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாதிரி ரெண்ட்டு. ஒரு சில வீடு வந்து டபுள் பெட்ரூம் இருக்கும், ஒரு சில வீடு வந்து சிங்கிள் பெட்ரூம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லா வீடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். போட்டிருக்கு பாருங்க, க்ளோத்ஸ் அண்ட் ஷூஸ் அப்படின்ட்டு அந்த பூத்தில் போயிட்டு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ தியா ஸ்கூலில் வச்சுட்டு வந்துட்டேன். பசங்களுக்கு லன்ச் டைம் முடிஞ்சிருச்சு. நல்லா சத்தம் கேட்குதா? ஸோ தியாவும் விளையாடிட்டு இருக்கா. அப்படியே சைலண்ட்டாக நானும் அப்படியே போயிட்டேன். அவள் என்னை பார்க்கல. பசங்களோட சத்தம் பாருங்கள். ஸோ பசங்களுக்கு வந்து
11:30க்கு வந்து லஞ்ச் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ப்ளே டைம் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம வீட்டிலேருந்து இப்போது அந்த பிளேயிங் ஏரியா கிட்டே இருக்க வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது இன்னுமே வந்து குட்டி குட்டி வீடுங்க, எல்லாமே ஒரு பெட்ரூம் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து அட்டாச்சு வீடு. அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டே இப்படி தாங்க இருக்கும். அதுவும் குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டாங்க அப்படின்னாலாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்கும். ஸோ எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப் வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். ஸோ ஸ்னோ வரும்போதெல்லாம் வந்து மேலே நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லா ரூஃப் டாப்புமே வந்து இப்படி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து வழிஞ்சு வந்துடும். ஸோ நம்ம வீட்லேயும் வந்து அந்தளவுக்கு குளிர் தெரியாது. இன்றைக்கி நல்ல வெயில், செம்ம சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. இனி ஃபுல்லாகவே சம்மர் தான். இனி ஒரு 2 மந்த்ஸ் தான் நல்ல சம்மரு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ விட்டமின் வாங்கிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வாங்கிக்கணும். ஏன்னா வின்டரில் வந்து வீட்டுக்குள்ளே போகணுன்னு நம்ம வெளியிலவே வரமாட்டோம். நம்ம ஊரில் வந்து 24/7 நம்மளுக்கு விட்டமின் ப்ராப்ளமே இருக்காது. ஸோ அப்படி இருந்துட்டு இங்கே வந்து விட்டமின் கிடைக்கிறது வந்து சன்னே பார்க்குறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த இதில் இருக்கிற வீடெல்லாம் பாருங்கள், எல்லா வீடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லா வீடுமே இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் கட்டி கொடுக்குற வீடு தான். அதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா வீடுமே வந்து சேம் ஒரே பேட்டர்னில் தான் கட்டியிருப்பாங்க. உள்ளேயும் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவைன்னா நம்ம வாங்கி அதை ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃப்ளாட் கிட்ட வந்தாச்சு. நம்ம ஃப்ளாட்லேயே வந்து 2 ஃப்ளாட் இருக்கு. ஸோ இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து இந்த ரோட்லேயே வந்து லாஸ்டில் வந்து இன்னொரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும். நான் காமிக்கிறேன். ஸோ இதெல்லாமே மெயினில் இருக்கிறதுனால மேக்ஸிமம் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ரெசிடென்ஷியல் ஹோம்ஸ், இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஹோம்ஸ் தான் இருக்கும். பாருங்கள், அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் தெரியுது. ஸோ இது ஒரு அப்பார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட அப்பார்ட்மெண்ட் வந்து அங்கே இருக்குது. ஸோ நம்ம அப்பார்ட்மெண்ட் கிட்டே வந்தாச்சு. ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போஸ்ட் பாக்ஸ் எல்லாமே இருக்கும். போஸ்ட்டு நம்மளுக்கு வரக்கூடிய லெட்டர்ஸ் இது எல்லாமே வந்து போஸ்ட் பாக்ஸில் வந்து போட்டுட்டு போயிடுவாங்க, நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தியாவுக்கு வந்து ஒரு டாய் கிடையாது, ஒரு மைக்ரோஃபோன் ஒன்று கேட்டிருந்தா. ரொம்ப நாளாக வந்து அவள் கேட்டுட்ருந்தா. சரி ஓகே, நேற்று வந்து அதை சரி சூப்பராக இருந்தது. அவளுக்கு வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறா. அதுவும் வந்து மியூசிக் அப்படிங்கிறதே வந்து இங்கிலீஷ் பாட்டெல்லாமே வந்து நிறைய கேட்குறா, நல்லா அப்சர்வ் பண்ணுறா, நல்லா பாடுறா. அதனால வந்து சரி இந்த ப்ளூடூத் மைக்ரோஃபோன் இருக்குது, அதை ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து அந்த ஸ்பீக்கரோடையே வரும், அதுலேயே வந்து நம்ம கரோக்கி மியூசிக் போட்டுட்டு நம்ம வந்து சாங்ஸ் நம்ம பாடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது இன்னும் இப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3:00 அவள் ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ளே வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போது 3:00 வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேடம் செம்ம சர்ப்ரைஸ் ஆக போகிறாங்க. ஸோ அவளுக்கே தெரியாதுன்னு அதை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ போயிட்டு போஸ்ட் பாக்ஸில் ஏதாவது லெட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம். ஸோ தியாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. சரி அவளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு கொஞ்சம் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வச்சாச்சு. ஸோ எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர் வந்து நீங்களும் டீ அடிட் அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு டீ வந்து ரொம்ப அடிட்டுங்க. அதுவும் தியா பிறந்ததுக்கப்புறமா தான் வந்து சரியாக தூக்கம் இல்லாமல் இந்த மாதிரி டீ குடிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுவே வந்து ரொம்ப அடிட் ஆகிடுச்சு. ஸோ டீ இல்லை அப்படின்னாவே ரொம்ப கஷ்டம்தான், உடனே எனக்கு தலைவலி வந்துடும்.
தியாவோட ஆர்டர் பண்ண டாய் வந்துருச்சு. I won't tell you it is secret. It is a surprise. It is a secret that and I'm gonna show you when I'm done. Okay. I know what it is. Is it a surprise for you? Yes, and you, it's for you too. Don't feel, don't let